கைஸ் வெல்கம் டு சேனல் இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லா வியூவர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இப்போ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கேட் லவ் இன்னும் கண்டினியூ பண்ணலான்னு இருக்கீங்க அது சிட்டி ஹண்டர் அண்ட் மோன்ஷன் வேலண்டைன் இன்னும் ஃபியூ எபிசோட்ஸ் தான் இருக்குது அதை முடிச்சதுக்கப்புறமா நம்ம கண்டினியூஸாக அதை பார்க்கலாம் இப்போ வாங்க இன்னைக்கு நம்ம கோபேக் கப்புல்ஸ் பார்ட் டூ எக்ஸ்பிளைனிங் தமிழ் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி கோபேக் கப்பிள்ஸ் பார்ட் ஒன் பார்க்காதவங்களுக்காகவே லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அவங்க போய் அங்கே பார்த்துக்கலாம் இப்போ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஏஷியன் கொரியன் சைனீஸ் டாமாஸ் பார்க்க பிடிக்கும் அப்படின்னா ரெட் கலரில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணி நம்ம சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கும் பண்ணிக்கோங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்க ஃப்ரெண்ட்ஸ் கோபா கப்பல்ஸ் பார்ட் ஒன் உடைய எண்டிங்கில் நம்ம பார்த்தோம் பாந்தோ ஜிஞ்சாவையும் நாம்கள் ரெண்டு பேருமே ஒன்றா பார்த்துட்டு ரொம்பவே கோபமாகவும் ஆயிடுறான் அதுக்கப்புறம் அவன் ரொம்ப பொறாமல் படுறான் ஜிஞ்சோவுக்கு டாக்டர் பார்க்கிட்டு இருந்து அதுக்கப்புறம் ஒரு மெசேஜ் வருது அவன் அவளை மீட் பண்ணணும் அப்படின்னு கூப்பிட்டுருக்கான் அதோடைய நெக்ஸ்ட் சீன்லேயே ஜிஞ்சோ பாந்தோ மீட் செஞ்சு டாக்டர் பார்க் பற்றின எல்லா விஷயத்தையுமே அவன் சொல்லிடுறான் ஜிஞ்சோவுக்கு டாக்டர் பார்க் அந்த பாந்தோவுக்கு எவ்வளோ குடைச்சல் கொடுத்துருக்கான் அதோட அவனை அவன் எவ்வளோ அவமானப்படுத்தியிருக்கான் இது எல்லாமே தெரிய வந்துடுது அதோட இப்போவும் அந்த டாக்டர் பார்க் அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் மட்டும் இல்லாமல் ஏக்கப்பட பொண்ணுங்க கூட இருக்குது ஜின்ஜோ அதனால் அந்த டாக்டர் பார்க்குக்கு சரியான பாடம் கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறான் அவன் ஒரு ரிவெஞ்ச் பிளானும் பண்ணுறான் இதனால் அந்த பிளான் படி பாந்தோ டாக்டர் பார்க்கிட்ட சொல்கிறான் ஜின்ஜோ சாம்சங் குரூப்போட ஓனரோட ஒரே பேத்தி அப்படின்னு அதோடய டாக்டர் பார்க்கு தான் பணக்கார பொண்ணுங்களை சீக்க வைக்கிறது வழக்கம் ஆயிடுச்சி அதனால் அவனுக்காக விரிச்ச விலையில அவன் அழகாக வந்து சிக்கிக்கிறான் அதுக்கப்புறமா ஜின்ஜோ அவனுக்கு மெசேஜ் பண்ணுறான் இப்போது இந்த டாக்டர் பார்க்குக்கு ரொம்ப கொண்டாட்டமாக போயிடுச்சு அவன் தொடர்ந்து அந்த ஜிஞ்சோவுக்கு மெசேஜ் அனுப்பிட்டே இருக்கான் அதோட இந்த வாட்டி ஜின்ஜோ மெசேஜ்க்கு ரிப்ளை பண்ணிடுறான் அவனை பார்க்கறதுக்கு அவன் சம்மதிக்கிறான் ஜின்ஜோ டாக்டர் பார்க்க அவ கூட காலேஜ் பாட்டிக்கு வர சொல்லி அவன் கூப்பிடுறான் டாக்டர் பார்க்கும் அதுக்கு கூட உடனே ஒத்துக்கிட்டான் அவனும் கூடவே போகிறான் இங்கே பாந்தோ டாக்டர் பார்க்கக்கூடிய கேர்ள் ஃப்ரெண்டை அந்த பாட்டிக்கு கரெக்டாக கூட்டிகிட்டு வந்துடுறான் இப்போது இந்த சிஞ்சவோ தன்னோட மாஸ்டர் மைண்டை யூஸ் பண்ணி அவள் எல்லாரையும் அவனோட மற்ற கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே அவள் அந்த பாட்டிக்கு இன்வைட் பண்ணிடுறான் அதோட அதனால் இந்த பாவம் இந்த டாக்டர் பார்க்குடிய வேஷம் வெளிச்சத்துக்கு வந்துடுது அதோட அந்த டாக்டர் பார்க்குடிய வண்டவால் எல்லாம் தண்டவால் ஏறிடுச்சு இப்போது இதனால் இந்த டாக்டர் பார்க்கக்கூடிய பணக்கார வைஃப் அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் அவனோட செயலை பார்த்து ரொம்பவே வருத்தப்படுறான் அதோட மட்டும் இல்லாமல் அவன் கூட பிரேக்கப்பும் கூட இப்போ பண்ணுறான் இந்த பணக்கார கேர்ள் ஃப்ரெண்ட் தான் டாக்டர் பார்க்குக்கான மொத்த செலவையும் அவள் ஏற்றிட்டு இருந்தா இப்போது அவள் பிரேக்கப் பண்ணிட்டதுனால இந்த டாக்டர் பார்க்குக்கு வேறு வழியே பார்க்கக்கூடிய கேர்ள் ஃப்ரெண்ட் அவள் பிரேக்கப் பண்ணதுனால அவனுக்கு தங்க வீடு கூட இல்லாமல் போயிடுச்சு இப்போது அவன் ரோடுக்கு வந்துட்டான் நடுத்துருல நிற்கிறான் இங்கே ஜிஞ்சோ பாந்தோ ரெண்டு பேருமே பேசிகிட்டு இருக்காங்க கிட்ட பாந்தோ சொல்கிறான் அவனோட மேரேஜ் லைஃப்பில் என்றைக்குமே அவன் அவளுக்கு துரோகம் பண்ணதே இல்லை அப்படின்னு இதை ரெண்டு பேருமே அவங்க பார்க்கில் உட்காந்து அவங்க பேசிகிட்டே இருக்காங்க ஒன்றா பேசிகிட்டு இருக்கும்போது ரெண்டு பேருமே தன்னோட மேரேஜ் ஃபேமிலியை டைம்ஸை எல்லாத்தையுமே ரொம்பவே மிஸ் பண்ணிகிட்ருக்காங்க அதுக்கப்புறம் அவங்க கிளம்பி வீட்டுக்கு போகும்போது ஜிஞ்சோ மட்டும் முன்னாடி போகிறாள் ஜிஞ்சோ வீடுக்கு திரும்பி போயிட்டுருக்கும்போது அவன் நடந்து போயிட்டுருக்கும்போது அவளுக்கு தோணுது அவளை யாரோ ஃபாலோ பண்ணிவிட்டு பின்னாடியே வராங்கன்னு டாக்டர் பார்க்கு தான் அவளை பழி வாங்கணும் அப்படின்னு அவள் பின்னாடியே அவளை ஃபாலோ பண்ணிட்டு வந்தான் அதோட அவன் அவளை அட்டாக் பண்ணுறான் இதனால ஜின்ஜோ போய் ஒரு இடத்துல நின்று பதட்டத்தில் அவள் ஹெல்ப்புக்கு பாந்தவுக்கு கால் பண்ணுறான் அதே சமயம் அந்த பாந்தவும் அவள் வீடு போயிட்டாளா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அவனும் அதே சமயத்தில் கால் பண்ணுறான் அதனால் இப்போ அவன் ரெண்டு பேருக்கும் கால் கனெக்ட் ஆகலை நாம்கில் சரியான டைமுக்கு அந்த இடத்துக்கு வந்து ஜின்ஜோவை காப்பாற்றிடுறான் அதுக்கப்புறம் ஜிஞ்சோ டாக்டர் பார்க்க பார்த்து சொல்கிறான் நீ தெரிந்துடு இப்போவே இல்லைனா ஃப்யூச்சரில் உன் பையனும் உன்ன பார்த்து உன்ன மாதிரி ஆகிடுவான் அவனும் கெட்டு போயிடுவான் அதோட நீ ஒரு பேட் எக்ஸாம்பிளாக அவனுக்கு இருக்காத அப்படின்னு அவனுக்கு அவன் அட்வைஸ் பண்ணுறான் அதை அடுத்து பாந்தோ இந்த சிவோ எங்க பார்க்கத்துக்காக போகிறான் ஏன்னா அவன் கேள்விப்படுறான் சிவோ எங்க தன்னோட அம்மா பாக்கிட்ட சண்டை போட்டுட்டு அவன் வீட்டை விட்டு வெளியேறிட்டா அவள் வீட்டை விட்டு ஓடி வந்துட்டா இப்போது பாந்தோ அவளுக்கு புரிய வைக்கிறான் அவளுக்கு தன்னோட பேரண்ட்ஸ்க்கு கால் பண்ணி இப்போவே பேசணும் ஏனா அவங்க ரொம்பவே கவலையாக இருப்பாங்க பேரண்ட்ஸ் எப்படிப்பட்டவங்களாக இருந்தாலும் அவங்களுக்கு தன்னோட குழந்தைங்களை பற்றி எப்போவுமே கவலை இருக்கும் அதனால் அவன் அவளுக்கு சொல்கிறான் நீ வீட்டுக்கு திரும்ப போக தான் செய்யணும் நீ அந்த ஜிஞ்சவும் சிவ எங்கவும் அந்த இடத்துக்கு சியோ அப்பா வராரு கரெக்டாக அதுக்கப்புறம் சியோ எங் அவளோட அப்பாவை பார்த்ததும் அவளுக்கு தோணுது தன்னோட அப்பாவுக்கு எவ்வளோ கவலையாக இருந்திருக்காருன்னு அதுக்கப்புறம் சியோ எங் திரும்ப தானாவே அவளுடைய வீட்டுக்கு போயிடுறான் அதுக்கப்புறம் சடனாக ஜிஞ்சோடைய பெஸ்ட் ஃப்ரெண்டான சூல் காணாமல் போயிடுறா பாஸ்ட்லையும் இப்படி தான் நடந்துச்சு ப்ரெசென்டில் கூட அவளை பற்றி ஒன்றுமே தெரிய வரல அப்புறமா எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து அவளை தேடிட்டுருக்காங்க அப்போது அந்த சூல் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் வேலை செஞ்சுட்ருக்கா அப்படின்னு அவங்களுக்கு தெரிய வருது சூலுக்கு தன்னோட பேரண்ட்ஸ் அவளோட படிப்புக்காக எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்ற விஷயம் தெரிஞ்சிருக்கு அதனால் அவள் தானாகவே ஒரு வேலைக்கு போய் சேர்ந்துடுறா அது மட்டும் இல்லாமல் அவளோட காலேஜ் படிப்பையும் அவன் நிறுத்திட்டா இது தெரிஞ்சதும் ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டாக ஜிஞ்சோ அவளுக்கு புரிய வைக்க முயற்சி பண்ணுறா பேரண்ட்ஸ் என்னோடய குழந்தையோடைய சந்தோஷத்துக்காக தான் அவங்களோட எதிர்காலத்துக்காக தான் இவ்வளோ கஷ்டமும் பட்டுருக்காங்க அதுதான் அவங்களுக்கு சந்தோஷமே இப்படி நீ பண்ணுறது அவங்களுக்கு இன்னும் கஷ்டத்தை தான் கொடுக்கும் அப்படின்னு அவன் சொல்கிறான் அங்கே அப்படி அவங்க பேசிகிட்ருக்கும்போதே சொல்லுடைய அம்மாவும் வந்துடுறாங்க இப்படி அவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்ருக்கும்போது சூளுடைய அம்மாவும் வந்து இதே தான் அவளுக்கு சொல்கிறாங்க இப்படி அவளோட ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுது பாந்தோடைய மீட்டிங் அதுக்கடுத்து ஜிஞ்சோடைய அம்மா கூட நடக்குது அப்போது ஜிஞ்சோடைய அம்மாவுக்கு தோணுது அது அதே பையன் தான் ஜிஞ்சோ தன்னோடய தூக்கத்தில் எப்போவுமே நினச்சிக்கிட்டு அவள் கனவு கண்டுட்டுருக்கா அவள் அழுதுகிட்டும் இருக்கா ஆனால் உண்மையில் பார்த்தா ஃப்ரெண்ட்ஸ் ஜின்ஜோ தன்னுடைய குழந்தையான சியோஜினை பற்றி தான் இருந்தா அவள் அழுதுகிட்டும் இருந்தாள் பாந்தோவுக்கு தெரிய வருது ஜின்ஜோ தன்னுடைய குழந்தைங்களை பற்றி நினச்சி அவள் தன்னோடய குழந்தைங்களை பிரித்து எவ்வளோ கஷ்டப்படுறா அப்படின்னு பாந்தோவுக்கு ஜிஞ்சோ ரொம்பவே சோகமாக இருக்கிற விஷயம் தெரிஞ்சு அவன் அவளை சந்தோஷப்படுத்துறதுக்காக அவளை சந்தோஷமாக வச்சுக்கிறதுக்காக ஒரு ட்ரிப் பிளான் பண்ணுறான் எல்லா ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து ஜிஞ்சோவையும் அவன் அந்த ட்ரிப்புக்கு கூட்டிகிட்டு போகிறான் அங்கே அவங்க எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க சூல் அந்த இடத்துக்கு நாம்கீழ கூட இன்வைட் பண்ணுறா ஏன்னா அவள் ஜின்ஜோ கூட நாம்கில தான் ஒன்றா சேர்த்து வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாள் ஜின்ஜோவுக்கு நாம்கில் தான் சரியாக இருப்பான் அப்படின்னு அவளுக்கு தோணுது ஆனால் அந்த இடத்துல நாம்கில் போனதுக்கப்புறமா திரும்பவும் அந்த கில் கோ பாந்தோக்கோ இடையில் ஜலசி கேம் ஸ்டார்ட் ஆகுது நாம்கில் பாந்தோ ரெண்டு பேரும் யார் கப்புல்ஸ் டிஷர்ட் போடணும் அப்படின்னு ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க ரெண்டு பேருமே அந்த தீவிரமான போட்டியில் இறங்குறாங்க யாருமே விலகி போக விரும்பலை அப்போது ரெண்டு பேருக்குமே கப்பிள் டிஷர்ட் போடுற சான்ஸை அந்த ஜின்ஜோ கொடுக்குறாள் பாந்தோ அவளை இந்த ட்ரிப்புக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது அது பாஸ்டில் இதே போல் அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா இந்த ட்ரிப்பு போனப்போ அவங்க நைட்டில் அந்த ஃபயர் ஃப்ளாஷை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டா அந்த ஜிஞ்சோ ஆனால் இந்த டைம் அந்த ஜிஞ்சோ நாம்கில் கூட தான் அந்த ஃபயர் ஃப்ளாஷை பார்க்குறான் பாந்தோ இதை பார்த்துட்டு வருத்தப்படுறான் ஜின்ஜோ கூட அவன் ஸ்பெண்ட் பண்ண முன்னாடி ஸ்பெண்ட் பண்ண அந்த டைம் எல்லாத்தையும் அவன் நினச்சி பார்க்குறான் அவன் ரொம்ப வருத்தப்படுறான் அதை தொடர்ந்து எல்லாருமே வீடு திரும்புறாங்க ஜின்ஜோவுடைய உடம்பு சரியில்லாமல் போகுது பாந்தோ அவளை டேக் கேர் செஞ்சு நல்லா பார்த்துக்கிறான் மேரேஜ்க்கு அப்புறமா கூட ஜின்ஜோவை பாந்தோ இதே போல தான் நல்லா டேக் கேர் பண்ணி பார்த்துக்கிட்டேன் இப்போது இந்த பாந்தோக்கு தெரிய வருது அந்த டாக்டர் பார்க்குடைய எக்ஸ்கர்ஷன் மூலமாக அந்த டாக்டர் பார்க் ஜின்ஜோவை அட்டாக் பண்ண விஷயம் தெரிஞ்சிருது இது தெரிஞ்சதும் அந்த பாந்து ரொம்பவே கோமமாகறான் டாக்டர் பார்க் மேலே அதோட ஒரேடியாக நேரடியாக டாக்டர் பார்க்க அவன் பார்க்க போகிறான் நல்லா போட்டு அவனை அடிக்கிறான் பாந்து டாக்டர் பார்க்கை போட்டு அடித்ததுக்கப்புறம் அவன் ரொம்ப கோவமாக இருக்கான் அதோட அவன் ரொம்ப சோகமாகவும் ஃபீல் பண்ணுறான் இப்போ பாந்தோ நீரா ஜிஞ்சோடி வீட்டுக்கு போகிறான் அவளை பார்த்து அவகிட்ட சாரி கேட்குறான் அதுக்கப்புறம் எப்போவுமே அவளை கஷ்டப்படுத்த அவன் இல்லை அப்படின்னோ ஒவ்வொரு டைமும் அவளுடைய சப்போர்ட் வேணும் அப்படின்னு நினைக்கிறப்போ அவன் கிட்டே ஏதோ தப்பு நடந்துடுது அப்படின்னு அவன் சொல்லி கஷ்டப்படுறான் இப்போது இங்கே ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு காட்டப்படுது ஜிஞ்சோடைய அம்மாவுடைய இறப்பு நடந்தப்போ என்ன நடந்துச்சு பாந்துவுக்குன்னு பாந்தோ சில பசங்கள் கூட அவன் தகராறுல இறங்கிடுறான் அவன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போகப்படுறான் இப்போது ஜின்ஜோ அதனால அவளும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர வேண்டியதாக ஆயிடுச்சு அதோட அவளோட அம்மாவை பார்க்க முடியாமலே அவளுக்கு போயிடுது ஜின்ஜோ இதை சொல்லி அவன்கிட்ட சாரி கேட்குறா அவளுக்கு தெரியாது அந்த நேரத்தில் அந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னு இப்படி அவங்க ரெண்டு பேருமே பேசிகிட்டு இருக்கும்போது ஜின்ஜோடைய அம்மா அங்கே வராங்க அவங்க ரெண்டு பேரையுமே அவங்க அம்மா டின்னருக்கு இன்வைட் பண்ணுறாங்க டின்னர் முடிச்சதுக்கப்புறமா பாந்த ஜிஞ்சோ ரெண்டு பேருமே தன்னோட ஃபேமிலி ப்ராப்ளத்தை பற்றி டிஸ்கஸ் இருக்காங்க அப்போது அந்த ஜிஞ்சோ சொல்கிறான் அவள் தன்னோடய இறப்புக்கு இருப்பதுக்கப்புறமா அவள் ரொம்பவே சோகமாக இருந்தாள் ஆனால் பாந்தோ அவளோட சோகத்தை அவன் பங்கு போட்டுக்கல அதுக்கப்புறம் அவன் கூட அவளோட கஷ்டத்தை ஷேர் பண்ணிக்க அங்கே இல்லை அவள் எல்லாத்தையுமே பாந்தோ கிட்ட இப்போ இருக்கா ஜிஞ்சோ அவ சொல்கிறா அவளோட அம்மா இறப்புக்கு அப்புறமா அவ ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணான் அப்போது பாந்தோ அதை எதையுமே அவன் புரிஞ்சிக்கல அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது பாந்தோவும் சொல்கிறான் அவனும் அவங்களோட இறப்புக்கு ஏற்பக்கப்புறமா அவனும் கஷ்டப்பட்டான் ஆனால் அவன் தன்னோடய எல்லாம் அவன் மனசுக்குள்ளேயே மறைச்சி வச்சுருந்தான் வெளியே காட்டலை அப்படின்னு அவன் சொல்கிறான் அதோடு மட்டும் இல்லாமல் அந்த பாந்தவ சொல்கிறான் அவனை பார்த்து ஜின்ஜோவும் கஷ்டப்படுவா இப்படி அவனை பார்த்து ஜின்ஜோ கஷ்டப்படுறது அவனுக்கு பிடிக்கலை அவன் ஜிஞ்சோவை எப்போவுமே சிரித்து சந்தோஷமாக வச்சுக்க அதனால் அவன் எதையுமே கிட்ட சொல்லலை இப்படி அவன் இப்போ தான் இது எல்லாத்தையுமே கிட்ட ஷேர் பண்ணுறான் இந்த கப்பல்ஸ் அவங்க பெரிய ப்ராப்ளமே பாந்தோ எப்போவுமே ஜிஞ்சுவ சிரித்து சந்தோஷமாக இருக்கிறது தான் அவன் விரும்பினான் அவனோட கஷ்ட பார்த்து அவளும் கஷ்டப்படணும் அப்படின்னு அவன் நினைக்கல அதனால் அவன் எதையுமே அவகிட்ட சொல்லலை இங்கே ஃப்ரெண்ட்ஸ் இதை கப்பல்ஸுடைய பெரிய ப்ராப்ளமே இது தான் இங்கே தன்னோடய ஃபீலிங்ஸை அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் ஷேர் பண்ணிக்காமல் அவங்களுக்குள்ளேயே வச்சுக்கிட்டாங்க நிக்ஸீனில் நமக்கு கட்டுறாங்க காலேஜில் சி ஓ எங் பாந்தோவை பார்க்குறா அப்போது அவன் நல்லா புரிஞ்சிருக்கா இப்போது இந்த பாந்தோ ஒரு நல்ல பையன் ஆனால் அவன் அவளை விரும்பலை அவன் வெறும் அக்கறையை தான் கட்டியிருக்கான் அவன் டேக்கர் மட்டும்தான் பண்ணியிருக்கான் அப்படின்னு அவளுக்கு புரியுது அதோட அவள் பாந்தவக்கிட்ட சொல்கிறா எனக்கு தெரியும் நீ சிஜோவை தான் லவ் பண்ணுற அப்படின்னு இப்போது அந்த பாந்தோவுக்கு தோணுது அந்த டைம் டேபிளுக்கும் அவங்களோட வெட்டிங் ரிங்குக்கும் ஏதோ லிங்க் இருக்குது அப்படின்னு அதனால அவன் கடைக்கடையாக போயிட்டு அவங்களோட வெட்டிங் ரிங்கை தேடுறான் கடைசியாக ஒரு கடையிலேருந்து அவங்களோட வெட்டிங் ரிங்கை அவன் வாங்கிடுறான் பாந்து அந்த வெட்டிங் ரிங்கை நேராக கையில் எடுத்துக்கிட்டு ஜிஞ்சோடைய வீட்டுக்கு போகிறான் அங்கே அவன் பார்க்குறான் ஜிஞ்சோடைய அம்மா கூட அவன் ரொம்பவே சந்தோஷமாக இருக்காள் இதை பார்த்துட்டு அவங்க சந்தோஷத்தை கெடுக்க விரும்பல அதனால அந்த இடத்த விட்டு அவன் போயிடுறான் ஜின்ஜோ அவளோட அம்மா கூட உட்காந்துட்ருக்கும்போது அவள் அந்த இடத்துல ஒரு குடிக்காரனை பார்க்குறா அப்போது அந்த குடிகாரன் தன்னோட ஃபேமிலியை பற்றி காப்பாத்துறோம் அப்படின்னு நினச்சி கஷ்டப்பட்டு அவன் எவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கான் அவன் ரொம்பவே ஃபீலிங்காக அவன் பேசிகிட்டு இருக்கான் இதை பார்த்துட்டு ஜின்ஜோவுக்கு புரியுது கூட வீட்டு பொறுப்பை ஏற்றுகிட்ருக்கும்போது அவனும் நிறையா சமாளிச்சிருக்கான் நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கான் அவனும் இதே போல் தான் ஃபீல் பண்ணியிருப்பான்னு தோணுது அவனுக்கு அதுக்கப்புறம் ஜிஞ்சு ரொம்பவே கஷ்டப்பட்டு அழுகுறா அப்புறம் அவள் உடனே அந்த பாந்துவுக்கு கால் பண்ணுறா அப்புறம் அவள் சொல்கிறா பாந்துவுக்கு கால் பண்ணி அவள் சொல்கிறா நீ எங்கே இருக்க நான் இங்கே அழுதுகிட்டு இருக்கேன் நீ இதே தான் என்னை அழவிட்டுட்டு எப்போ பார்த்தாலும் பயிர்றேன் அப்படின்னு அவள் சொல்கிறான் இப்படி ஜின்ஜோ அழுதுகிட்டே பேசிகிட்டு இருக்கதை பார்த்துட்டு பாந்தோ அவன் ரொம்ப டென்ஷன் ஆகிடான் பாந்தோ சொல்கிறான் நீ எங்கே இருக்கையோ அங்கேயே இரு நானும் இப்போ அதே இடத்துக்கு வரேன் நீ அங்கேருந்து எங்கேயும் போகாத அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் உடனே கிளம்புறான் அந்த இடத்துல ரோடில் அந்த ஜிஞ்சோ ஒரு குழந்தையை காப்பாற்ற போய் அவள் ஒரு கார் எதிரில் போயிடுறான் ஆனால் கரெக்டாக அந்த நேரத்துக்கு பாந்தோ அந்த இடத்துக்கு வந்து அவளை விட்டுட்டு அந்த குழந்தையோ அவன் காப்பாத்திட்றான் ஆனால் அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுது அவங்களுக்கு பதிலாக அப்போது அவன் ரொம்பவே பாந்து அந்த ஆக்சிடென்ட் காரணமாக அவன் ரொம்பவே காயப்பட்டிருக்கான் அவன் கீழே விழுந்துடுறான் ஜீன்ஜோ பக்கத்தில் உட்காந்து அவள் ஹெல்ப்புக்கு யாரை கூப்பிடறது தெரியாமல் அவன் அழுவுகிறான் அப்போது அந்த இடத்துல நாம்கீழ் கூட அங்கே இருக்கான் நாம்கீலுக்கு புரிஞ்சிடுது இப்போது கிளியராக ஜின்ஜோவுக்கு பாந்தோவை தான் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு நாம்கில் அவன் உடனே ஆம்புலன்ஸாக கூப்பிடுறான் பாந்தோவை அவங்க எல்லாருமே சேர்ந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க அங்கே அந்த பாந்தோவுக்கு சிகிச்சை நடக்குது அதுக்கப்புறம் ஒரு வழியாக பாந்தோடைய உயிர் பிழைக்குது இப்போது அந்த பாந்துவை பார்க்கறதுக்காக நீரில் ஜிஞ்சோவால் போய் பார்க்க முடியல ஆனால் ஜிஞ்சோக்கு அப்புறமா தெரிய வருது பாந்தோ அவளை பார்க்க விரும்பலை ஆனால் அந்த ஜிஞ்சோ அந்த பாந்துவை பார்க்கறதுக்காக போகிறா அவள் கேட்குறா இதுக்காக அந்த மாதிரி எல்லாம் சொல்லிகிட்ருக்கான் அப்படின்னு அந்த பாந்துலான் நீ உன்னோட அம்மா கூட இரு நான் உங்கள் நடுவில் வர விரும்ப நீ உன்னோடய அம்மாவை பிரிஞ்சு எவ்வளோ கஷ்டப்பட்ட அப்படின்னு எனக்கு தெரியும் இப்போது நீ ஏன் காரணமாக அவங்கள திரும்பவும் பிரியவேணாம் நீ உங்கள் அம்மா கூடயே நான் விலகேட்கிறேன் அப்படின்னு அவன் சொல்கிறான் நெக்ஸ்ட் இல்லை கில் அந்த ஜிஞ்சோவை கடைசியாக மீட் பண்ணுறதுக்காக அவன் கூப்பிடுறான் அப்போது அவங்க ரெண்டு பேரும் அந்த நாம் உடைய குடும்ப விஷயத்தை பற்றி கொஞ்சம் பேசுகிறாங்க அப்போது ஜிஞ்சோ சொல்கிறா பேரண்ட்ஸ் சில்ட்ரன்ஸ்க்கு இடையில் ரிலேஷன்ஷிப் சிக்கல்கள் இது எல்லாத்தையும் பற்றி அவங்க பேசிகிட்ருக்காங்க நாம்கில் தன்னோட பேரண்ட்ஸ் டிவோர்ஸ்க்கு அப்புறமா அவன் ரொம்பவே தனியாக ஆயிட்டான் ஆனால் அவனோட சித்தி அவனுக்கு உண்மையான அம்மா தான் கொடுத்துருக்காங்க ஆனால் நாம் தான் இதை பற்றி புரியுதல் இல்லை இங்கே சிஞ்சோடைய அம்மா ஜிஞ்சோ ஃப்யூச்சர்லேருந்து வந்திருக்கிற அந்த விஷயம் தெரிஞ்சிடுது அவங்க அவளோட டைரியை படித்து பார்த்துட்டாங்க அப்போது அவங்க கனவுல ஜிஞ்சோ அவ தன்னோட குழந்தையை பற்றி தான் ஞாபகப்படுத்தி அவள் அழுதுட்டுருக்கா அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சிடுது அதுக்கப்புறம் அந்த ஜிஞ்சோடைய அம்மா பாஸ்டில் இருந்து கவலைப்பட அவசியம் இல்லை இதுக்கு பதிலாக நீ உன்னோட டைமுக்கு திரும்பி போகணும் அங்கே தான் உன்னோட பையன் இருக்கான் அதனால் ஜின்ஜோ அந்த ஃப்யூச்சரில் இருக்கிற பையன்கிட்ட இருக்கணும் அப்படின்னு அவங்க ஜின்ஜோவை திரும்பி போக சொல்கிறாங்க ஜின்ஜோவுக்கு தன்னோட அம்மாவை வீட்டு இருக்க முடியும் ஏன்னா அவள் கொஞ்சம் வளர்ந்துட்டா ஆனால் சிஞ்சோவோடைய ப்ரெசென்டில் இருக்கிற பையனால் அவளை விட்டு இருக்க முடியாது அவன் ரொம்ப சின்ன குழந்த அவனுக்கு அவனோட அம்மாவோட அவசியம் இருக்குது அதனால் சின்ஜோவை திரும்பி போக சொல்கிறாங்க இங்கே பாந்தோ தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காந்துட்ருக்கான் பேசிகிட்டு இருக்கான் அப்போது அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சொல்கிறாங்க அவங்களுக்கு தெரியும் பாந்தோ சிஞ்சோவை தான் விரும்புகிறான் அப்படின்னு பாந்தோக்கும் இப்போது நல்லா தெளிவாக புரிஞ்சிடுது அவனுக்கு அவனுடைய உண்மையான சந்தோஷமே அவனோட மனைவி குழந்தைகள் கூட இருக்கிறது தான் அப்படின்னு அதுக்கப்புறம் பாந்தோ ஜிஞ்சோ ரெண்டு பேருமே அவங்க அவங்க ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் லவ் ப்ரப்போஸ் பண்ணிக்கிறாங்க தன்னுடைய டைமுக்கு திரும்பி போகிறதுக்காக அவங்க ரெண்டு பேரும் வெட்டிங் ரிங்கை மாற்றிக்கிறாங்க அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் தன்னுடைய டைம்க்கு திரும்பியும் போகிறாங்க ஆனால் அப்போ வர அவங்களோட டைவர்ஸ் ஆகி இருக்கல ரெண்டு பேரும் பாந்தோ சீஜோ ரெண்டு பேருமே அங்கே தன்னோட குழந்தையான சியோஜின பார்த்து அவங்க ரொம்ப நாள் கழித்து அவனை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அதோட சந்தோஷத்தில் அவங்க கண்ணீரும் அடிக்கிறாங்க அவங்களோட ஆனந்த கண்ணீரில் முழுகிடுறாங்க இப்போது பாந்தோ சீஜோ ரெண்டு பேருமே அவங்களுடைய குழந்தையை கூட்டிக்கிட்டு அவங்க பாந்தோடைய அம்மா அப்பாவை பார்க்கறதுக்காக பாந்தோ போயிட்ருக்கான் அப்போது அங்கே போனதுக்கப்புறம் அவங்களுக்கு தெரியுது பாந்தவோடைய அம்மா அப்பா இப்போது பணக்காரங்களா இருக்காங்க அவன் பாஸ்டில் பாந்தோடைய அப்பாவுக்கு சொன்ன அந்த இடத்துல அவனுடைய அப்பா இன்வெஸ்ட் பண்ணதுனால அந்த பாந்தவுடைய அப்பா இப்போது பணக்காரன ஆகிட்டார் இதை கேட்டுட்டு பாந்தோ ரொம்ப சந்தோஷப்படுறான் இப்போது பாந்தோ தான் அந்த அப்பாவுக்கு பணக்கார அப்பாவுடைய ஒரே வாரிசாக இருக்கான் இங்கே பாஸ்டில் இருந்த அந்த போரம் ஜீஹு அவங்களும் அந்த பாந்தோஜிஜோடைய ஃப்ரெண்ட்ஸ் ஆன அவங்களும் திரும்பவும் ஒன்று சேர்றாங்க அவங்களும் கூடிய சீக்கிரமே மேரேஜ் பண்ணிக்க போகிறாங்க போரம் பிரேக்கப் பண்ணதுக்கான அந்த காரணமே அவரால் அம்மாக முடியாது அப்படின்றது விஷயம் அவளுக்கு தெரிஞ்சதுனால ஆனால் இப்போது இந்த ப்ரெசண்டில் ஜிஹோக்கு இது எல்லாத்தையுமே அவன் ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கவே இல்லை அவனுக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதனால அவன் அவளை சீக்கிரமாகவே மேரேஜ் பண்ணிக்க போகிறான் இங்கே இந்த டாக்டர் பார்க்கும் பார்க்குறான் அவனோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட்க்கு ஒரு நல்ல ஹஸ்பண்ட் அமைஞ்சிருக்கான் அவன் அவளை ரொம்பவே விரும்புகிறான் அதோட அவன் அழகாக இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்த அவன் கேர் பண்ணவே இல்லை இதை அவள் எல்லாத்தையும் தூரத்துலேருந்து பார்த்துட்ருக்கான் டாக்டர் பார்க்குடைய எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டோடைய ஹஸ்பண்ட் அவள் அவளை அவ்வளோ விரும்புகிறான் ஏன்னா அவள் அழகாக இல்லை அப்படின்ற ஒரு விஷயம் அவனுக்கு கண்டிக்கப்படலை இப்போது இங்கே எல்லாருமே ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க ஃபைனலாக எல்லா ப்ராப்ளமும் செட்டில் ஆயிடுச்சு ஜிஞ்சோ பாந்தோ கூட தன்னோட பையன் கூட ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க இப்போ இங்கே நாம்கேல பற்றி காட்டுறாங்க நாம்கேலம் இப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்கான் அவனும் மேரேஜ் பண்ணிக்கிட்டான் இப்போ அவனுக்கு ஒரு பையனும் இருக்கான் இதுக்கப்புறம் நமக்கு காட்டப்படுது அந்த வெட்டிங் ரிங் மூலமாக இந்த டைம் ட்ராவல் எப்படி நடந்துச்சு அப்படின்னு ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் அவங்க போட்டுக்கிட்ட அந்த வெட்டிங் ரிங் அதை சொர்க்கத்தை சேர்ந்து தான் இருக்குது அந்த ரிங்கை போட்டுக்கிட்டு யார் என்ன விஷ் கேட்டாலும் அது உண்மையாகவே நடந்துருது பாந்தோ செஞ்சோ ரெண்டு பேருமே முத முதலாக அவங்க பாஸில் அந்த ரிங்கை போட்டுக்கிட்டப்போ அவங்க ரெண்டு பேருமே விரும்பினாங்க அவங்க ரெண்டு பேருமே விஷ் பண்ணி கேட்டுக்கிட்டாங்க ரெண்டு பேருமே எப்போவுமே பிரியக்கூடாது அப்படின்னு அவங்க விரும்பினாங்க ஸோ இதே காரணமாக தான் அவங்க பிரியக்கூடாது அப்படின்னு அவங்க கேட்டுக்கிட்டு இருந்த விஷ்னால் அவங்க பிரியற டைம் வரும்போது அவங்களுக்கு தன்னோட தவறை திருத்திக்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு இந்த ஸ்டோரியில் நமக்கு காட்டப்படுது இதுக்கப்புறம் மாந்தோ ஜிஜோ ரெண்டு பேருமே ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க இதோட இந்த ட்ராமாவுடைய ஹாப்பி என்னிங் காட்டப்படுது ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த ட்ராமா எப்படி இருந்துச்சு அப்படின்றத எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் அதோட பிடிச்ச ஒரே ஒரு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதோட யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நான் உங்களை இதோட நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் சேடி ஒன் டு நான் எக்ஸ்பிளைன் அவங்க தேங்க் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்